இதை பெற்று தருகிறேன், சொர்க்கத்திலே இடம் வாங்கி தருகிறேன், சொர்க்கத்தை தருகிறேன் என்றெல்லாம் பலவிதமான வாக்குறுதிகளை இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொல்லி சென்றிருக்கிறார். ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தலைப்பும் அதை மையமாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கும் நம்முடைய போக்கும் என்ற தலைப்பின் கீழே இப்பொழுது உஸ்தாத் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وكان النبي صلى الله عليه وسلم من فارق الجماعه الشبرا فقد خلع ربقه الاسلام من عنقه او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اول انيتم الله جل شانه تعالى بكيوديتاك சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மிக அற்புதமான முறையில் மீலாது சொற்பொழிவு அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்களில் முடிவு பெற இருக்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு உண்மையில் பார்க்கிற போது அவ்வளவு ஆனந்தம், தமிழகத்தில் பேசினால் கூட இவ்வளவு அமைதி இருக்க, அவ்வளவு அற்புதமாய் அமல் செய்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. இதற்காக பல பேர்களின் உழைப்பு மறைந்திருக்கிறது. வேறு இருந்தால்தான் மரம் நிற்க முடியும். இதை போல நிறைய பேர்கள், நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், உலமா பெருமக்கள், நிறைய பேர்களின் உழைப்பு உள்ளே இருக்கிறது. எல்லோருக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல எல்லாம் உணவோடு சேர்ந்து 12 நாள் பயான் என்பது அறவே இல்லை. நாகூர் போன்ற இடங்களில் இருக்கலாம், நீடூர் போன்ற இடங்களில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு லட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே லட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி ரொம்ப அழகான ஏற்பாடுகளை செய்திருக்கிற நிர்வாகத்திற்கும் இங்கே அற்புதமான முறையிலே தப்சீர் ஆட்டி கொண்டிருக்கிற ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் அதையும் திரளாக வந்து கேட்டு பயனடைய வேண்டும். அதே மாதிரி உங்கள் ஹசரத் எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், சலீம் ஹசரத் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார். லால்பேட்டையிலே பெரிய மாநாடுகளை ரொம்ப ஈஸியாக ஏற்பாடு செய்வார். இங்கேயும் மக்களை அழகாக உருவாக்கி ஏற்பாடு செய்திருக்கிறார். அவரையும் நாம் அவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையான நலன்களையும் வழங்க வேண்டும். நீண்ட நெடிய தூரத்திலிருந்து நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லாம் பக்கத்து வீடு இல்லை. இங்கே பக்கத்தில் எத்தனை வீடு இருக்குன்னு கேட்கும்போது 10 வீடு 15 வீடு என்றார்கள். நீண்ட தூரத்திலிருந்து மார்க்கத்தை கேட்டு மாணவியின் உபதேசங்களை கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருடைய ஹலாலான ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி தருவானாக. யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு உடலால், பொருளால், உள்ளத்தால், துவாவால் உதவி இருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக பாக்கியங்களை நல்குவானாக. கண்மணி நாயகத்தை கனவிலே கண்டு கட்டி தழுவி ஆனந்த பரவசம் அடைகிற நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துவா செய்தவனாக. நாயகத்தின் வாக்கும் நமது போக்கும், நாயகம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து பரவலான செய்திகளை, ஒரு 8 செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு காலங்களில் ஏராளமான சொற்கள் ரசூலினுடைய சொற்களை பற்றி சொல்லுகிற போது முத்து முத்தான சொற்கள், உலகத்திலே எந்த தலைவனின் வார்த்தையும் இப்படி பாதுகாக்கப்பட்டதில்லை. பெருமானார் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் கோர்வையாக ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு உலகம் உள்ளவரை பாதுகாக்கப்படுகிறது என்றால் நாயகத்தினுடைய வார்த்தையின் அடர்த்தியையும் அர்த்தத்தையும் இந்த சமூகம் முதலில் உணர வேண்டும். அதுல பெருமானார் சொல்லுவார்கள், அல்லாஹுவை அறிய வேண்டுமானால் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பா, தன்னை அறிந்தவன் தன் நஃப்ஸை அறிந்தவன் தன் ரப்பை அறிந்தான். இன்னைக்கு நாம நஃப்ஸ் அறிந்திருக்கிறோமா? நஃப்ஸ் நம் கண்ட்ரோலில் இருக்கிறதா அல்லது நஃப்ஸ் கண்ட்ரோலில் நாம் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கவேன். நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதை நாம் கேட்கிறோமா அல்லது நஃப்ஸை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம்? இமாம் கஸ்ஸாலி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அந்நஃப்ஸு கல் கிர்தா, நஃப்ஸுங்கிறது குரங்கு மாதிரியா? குரங்கு மாதிரி, குரங்கை எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவன் குரங்கு வளர்த்தான், இதை எழுதுகிறார்கள், குரங்கு வளர்க்கிற போது சொல்றதெல்லாம் கேட்கும் அந்த குரங்கு. விருந்தாளி ஒருவன் விருந்துக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்கு, குரங்கிட்ட சொன்னா போய் தட்டு எடுத்துட்டு கரெக்டா கொண்டு வந்துச்சு, ஆனா வீட்டுக்காரன் குச்சியில தலையில் அடிக்கிறான், கீச்சென்று கத்தி கொண்டு ஓடுகிறது. தண்ணி எடுத்துட்டு வா, கரெக்டா கொண்டு வந்து வச்சுச்சு, மீண்டும் குச்சியில் அடிக்க கீச்சென்று கத்துக்கிறது. இதை விருந்தாளி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சொல்றதெல்லாம் செய்து எதுக்கு அடிக்கிற, செய்யல என்ன அடிக்கலாம், தட்டை எடுத்துட்டு வா வந்துச்சு, தண்ணி எடுத்துட்டு வா வந்துச்சு, சோறு எடுத்துட்டு வா வருது, எல்லாம் சொல்வதை எல்லாம் செய்கிறது, ஏன் அடிக்கிற? அடிக்கூடாது. அடிச்சா உன் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், இறக்கம் இல்லாதவன். சரி போய் சாம்பார் எடுத்துட்டு வா, நேராக சாம்பார் எடுத்துட்டு வந்து குரங்கு வச்சுச்சு, அடிக்கலை, அடிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே குரங்கு அந்த சாம்பாரை தூக்கி விருந்தாளி தலையில கொட்டி விட்டுச்சு. அப்பதான் விருந்தாளி சொன்னா, உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நஃப்ஸி என்பது இப்படித்தான் ஒரு மனிதனை வழிகெடுத்துக் கொண்டே இருக்கும். நஃப்ஸை யார் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார்களோ கடலின் அரிப்பை தடுக்கவே முடியாது, பாறைகளை போடவே. உள்ளத்தின் அரிப்பையும் தடுக்க முடியாது, எதையுமே நினைக்க கூடாதுங்கிறதையாவது நினைப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நினைப்பே இல்லாமல் வாழ முடியுமா? எதையாவது ஒண்ணு நினைப்போம். இந்த நஃப்ஸு உலகத்தில் யாருக்கு பயப்படும் என்றால், நஃப்ஸு உலகத்தில் பயந்தது ரப்புக்கு மட்டும்தான். அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸானில் ஹவா ஃபைனல் ஜன்னத்தியல் மஹ்வா, அல்லாஹுவை யார் பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் நஃப்ஸ் பயப்படும். இந்த நஃப்ஸை கண்ட்ரோலில் வைத்தவர்கள் தான் அல்லாஹுவை அறிய முடியும். அல்லாஹுவின் ஆளுமை, அல்லாஹுவின் வல்லமை, அல்லாஹுவின் உள்ளமை நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்னா யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய ஆளுமை என்ன? உலகத்தில் இருக்கிற எதை பார்த்தாலும் அல்லாஹுவின் வல்லமை தெரியும். பெரிய ஆலமரத்திற்கு கீழே ஒருவன் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறான், பெரிய ஆலமரம், தூங்கிட்டு இருக்கும் போதே அவன் யோசனை செய்கிறான், மேல பாக்குறான், சின்ன சின்ன பழங்கள், ஆழம் பழத்தை பாத்துறீங்களா, சின்னதா இருக்கு. அல்லான்னு ஒருத்தனை கிடையாது முடிவு பண்ணான், இவ்வளவு பெரிய மரத்துக்கு இத்தனும் பழம, சின்ன சின்ன கொடிகளுக்கும் செடிகளிலும், கொடியில சொரக்கா பூசணிக்கா இவ்வளவு பெருசு இருக்கு, கொடியில இவ்வளவு பெருசு இருக்குது, இவ்வளவு பெரிய மரத்துல இத்தனும் பழமா? அல்லாஹ் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கான், பொய் சொல்றானோ என்று எண்ணிக்கொண்டு கண்ண சந்தான். மேலே இருந்து ஒரு பழம் நெற்றியிலே விழுந்தது, சட்டு என்று ஒரு சத்தம், தலை தெரித்ததை போன்றிருந்தது. விழித்து பார்க்கிறான், தலை தெரிக்கவில்லை, பழம் தான் தெரித்திருந்தது. அப்ப முடிவு பண்ணிட்டான், அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான் முடிவு பண்ணிட்டான். இந்த மரத்துக்கு கீழே மக்கள் வந்து படுப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ் சின்ன சின்ன பழங்களை கொடுத்திருக்கிறான். நாம் நினைச்ச மாதிரி மரத்துக்கு ஏத்த மாதிரி பெரிய பழமா இருந்து அது நெத்தியில விழுந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும் இல்லையா? ஆலமரத்திற்கு ஏற்றவாறு பெரிய பழம் தலையில் விழுந்திருந்தால் தலைதான் தெரித்திருக்கும். அதனால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். நமக்கு தோதுவாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறானே இந்த அல்லாஹ்,
இந்த அல்லாஹ்வை அறிய வேண்டுமானால் முதலில் நஃப்ஸை சரி செய்ய வேண்டும். இதைத்தான் நாயகம் சொல்லுகிறார்கள். நஃப்ஸ் சரியாகாத வரைக்கும் அல்லாஹ்வை அறிய முடியாது இல்லையா? நாம நஃப்ஸ சரியா வச்சிருக்கல, அதனால அல்லாஹ்வுக்கு நம்ம வீட்டுல என்ன வேலைன்னா புரோக்கர் வேலை தான். அல்லாஹ்வை நம்ம புரோக்கரா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். உண்மை அதுதான். யாரெல்லாம் என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகி மெடிக்கல் சீட்டு கிடைச்சுன்னா ரப்புல் ஆலமீனே, டாக்டருக்கு போய் சேர்ந்துட்டான்னா 20 ரொட்டி சுட்டு கொடுக்குறேன் ரப்பே. அல்லா பாவம் பசியோடு படுத்திருக்கான் பாருங்க, ரொட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு. நேர்ச்சை கூடாது என்பதல்ல, கூடும். ஆனால் அல்லாஹுக்கு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானே. இந்த மனிதன் அல்லாஹுவை ஏமாற்றி பழகி வைத்திருக்கிறார். அல்லாஹையே ஏமாத்துறதுல பயங்கரமான ஆள்னு யாருன்னா நம்ம ஆளு தான். அல்லாம அக்காடி எழுதுவார்கள், கப்பலிலே சென்று கொண்டிருக்கிறான், கடும் புயல் காற்று வீசுகிறது, உடனே நேர்ச்சை, யல்லா என்ன காப்பாத்திட்டேன்னா என் வீட்டை என் பங்களாவை வித்து அதை நான் தர்மம் செஞ்சிடறேன்டா ரப்புல் ஆலமீன், என்ன காப்பாத்திடுறா ரப்பே. அல்லாஹ் சில நேரத்துல இவன் பேச்சை கேட்டு மயங்கி போயிடுவான். என்ன, அவன் கையால் படைத்த படைப்பு இல்லையா, அதனால மனுஷன் பேசினா அல்லாஹ் மயங்கிடுவான். அப்படியா அப்படியா, நீ போனதுக்கு பின்னாடி உன்னை காப்பாத்திட்டா உன் வீட்டை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருவியா ரபே, நான் அனைத்தையும் தர்மம் செய்து விடுகிறேன். அல்லாஹ் பாதுகாப்பா கொண்டு போய் விட்டாச்சு. மாளிகைக்கு போன உடனே மனசு மாறிடுது இல்லையா? மாளிகைக்கு போன உடனே நம்ம வேற நேர்ச்சை பண்ணியிருக்கோம், அல்லாஹ்வுக்காக மாளிகையை வித்து கொடுக்கறோம். மாளிகையின் விலை 1 கோடி ரூபா, 10 மில்லியன் மாளிகையின் விலை. 10 மில்லியனை எப்படி கொடுப்பது? அதனால ஒரு ஐடியா பண்ணான், இந்த மாளிகையை வாங்க வேண்டுமானால் இந்த மாளிகையின் விலை 1 ரூபாய், 1 ரிங்கிட். ஆனால் இந்த மாளிகையை வாங்க வேண்டுமானால் இதில் இருக்கிற பூனையையும் வாங்க வேண்டும், பூனையின் விலை 10 மில்லியன், மாளிகையின் விலை 1. மாளிகை பிடிச்சிருந்தால் மாளிகையை வாங்கிட்டார், 10 மில்லியன் 1 ரிங்கிட்ட கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு பின்னாடி அல்லாட்ட சொன்ன, ரப்பே நான் சொன்ன மாதிரி செஞ்சறேன்டா ரப்பே, மாளிகையின் விலை 1, 1 நான் தர்மம் செய்து விடுகிறேன், பூனை அது என்னுடையது, 10 மில்லியன் அதை நான் வைத்துக் கொள்கிறேன். ரப்பை ஏமாற்றுகிற அத்தனை வேலைகளையும் இவன் அழகாக செய்வான். காரணம் என்ன தெரியுமா? நஃப்ஸை இவன் கண்ட்ரோல் பண்ணாதவரை ரப்பை அறிய முடியாது. நாம நஃப்ஸை கண்ட்ரோல் செய்திருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒருவன் கொண்டு வந்து விஷபாட்டிலை கொடுக்கிறான். ரோம் நாட்டில் இருந்து 2 பேர்கள் வந்தார்கள். விஷபாட்டிலை உமர் ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்து, உம்முடைய எதிரிகள் யாராவது இருந்தால் இந்த விஷத்தை கொடுத்து கொன்று விடுங்கள். உமரே உமர் அலி எல்லாம் விஷபாட்டில வாங்கி பிஸ்மில்லா சொல்லி கடகரன் குடிச்சிட்டு ஜம்முன்னு நிக்கிறாங்க. வந்தவங்களுக்கு அதிசயம், இதை குடித்தால் இறந்து போவார்கள் 1 சொட்டு, நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? உமர் அலி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு எதிரி சைத்தான் கூட இல்லை, நான் ஒரு வழியில வந்த சைத்தான் இன்னொரு வழியில போயிருவான். என்னுடைய முதல் எதிரி என்னுடைய நஃப்ஸ் தான். இந்த நஃப்ஸை விஷத்தை கொடுத்து கொன்று விட்டேன் என்றார்கள். நஃப்ஸை என் கண்ட்ரோலில் நான் வைத்திருக்கிறேன் என்றார்கள். முறையே ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலா, இப்ப நாம அல்லாஹுவை அறிய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இந்த களிமாங்கிற ஃப்ரேமுக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு அழகாக தன்னுடைய திருநாமங்களை வைத்திருக்கிறான் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த நபியின் வரவுக்கும் அது அழியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அந்த ஃப்ரேம் அதற்குள்ளே அவனுடைய எல்லா தன்மைகளையும் ஒழித்து வைத்திருக்கிறான். லா மஹ்பூத இல்லல்லா, வணங்குவதற்கு அவனை தவிர தகுதியானவன் இல்லை. லா சமீஅ இல்லல்லா, லா பசீர இல்லல்லா, லா காசிம இல்லல்லா, லா முஅத்திய இல்லல்லா, லா ரஸ்ஸாக இல்லல்லா, அஸ்மாஉல் ஹுஸ்னா அத்தனையும் அந்த ஃப்ரேம்க்குள்ள அடைக்கிறான். ரிசுக்கு கொடுப்பவன் அவனை தவிர கிடையாது, பார்ப்பவன் இல்லையா? நாம 4 பேர்த்த ஒன்னா சேர்த்து பார்க்க முடியாது, அவன் அத்தனை பேர்களையும் பார்ப்பான், அத்தனை சத்தத்தையும் கேட்பான். கருங்கடலில், கரும்பாறையில் கரு எறும்பு, சிறு எறும்பு, அது ஊறுவதையும் அவன் பார்ப்பான், அது கேட்பதையும் அவன் அறிவான். இவ்வளவு ஆற்றல் கலிமாவுக்குள் இருக்கிறது என்றார் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி லா இலாஹ படி, இன்ஜினியர் ஆவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று படி. நாம படிச்சிருக்கிறோமா? இதைத்தான் பெருமானால் அழகாக சொல்லுகிறார்கள். முதல் பாடமாக அல்லாஹுவை அறிதல், நஃப்ஸ கண்ட்ரோல்ல வச்சா இல்லையா? குளிக்காம நகை போட்டா விளங்குமா? 10 நாளை குளிக்காம 10 பவுனை தூக்கி மேல போட்டாக்கா
அந்த நகையும் சேர்ந்து நாரி போயிடும் இல்லையா. அதே மாதிரி தான் நஃப்ஸை கண்ட்ரோலில் இல்லாமல் ரப்பை நஃப்ஸுக்குள் கல்வுக்குள் வைப்பது என்பது முடியாத காரியம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுங்கள். அத்துவா முகுல் ஐபாதா, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுதல். இந்த பண்பை நாம் வளர்த்திருக்கிறோமா? எதை கேட்பதாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அன்துமுல் ஃபுக்ரா இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிற ஃபக்கீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக கூடியவர்கள். சொன்ன அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கும் போது அழகா முடிக்கிறான், வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் வெறும் பணக்காரன் சொல்லல, புகழுக்குரிய பணக்காரன், கனியுல் ஹமீத் இல்லைன்னு சொல்ற பழக்கம் அவன்கிட்ட இல்ல. ரப்பு கொடுக்க தயாராக இருக்கிறான், ஆனால் இந்த அப்து அடியான் கேட்க தயாராக இல்லை. பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எல்லா நிகழ்வுகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பழக்கத்தை சஹாபாக்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். காத்தடிச்ச அல்ல, வெயில் அடிச்ச அல்ல, தொட்டதற்கெல்லாம் அல்ல இல்லையா. அப்ப அல்லாட்ட அல்லாவை பத்தி தெரிஞ்சு அல்லாட்ட கேட்கணும். அல்லா யார்? நம்ம துவா கேட்கும் போது இந்த துவாவின் பவர் என்ன? அல்லா யார்? மனிதர்களிடத்திலே அல்லா எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? மனிதர்களிடத்திலே ஒன்றுக்கு நாலு முறை ஒரே ஆள்கிட்ட போயிட்டாக்கா ஒன்னுக்கு நாலு தடவை போனா முகத்தை சுழித்து விடுவார், முடியாதுன்னு சொல்லிடுவார். ஆனா அல்லாட்ட ஒன்னுக்கு நாலு தடவை அவன்கிட்ட கேட்ட அவுளியா வாக்கிடுவான். என்னை தவிர வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டார், என்னை தவிர யார்கிட்டையும் கேட்க மாட்டாரு. திரும்ப 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 அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுல்லாவாக மாற்றி கொடுத்து விடுறார். அல்லாஹ்வின் தன்மை. அப்ப சென்னையில எல்லாம் பார்க்கலாம், பிடிவாதகமாக சில பேர் கேட்பார்கள், இந்த கார் கண்ணாடியை தட்டி காசு கேட்பான். சென்னையில மவுண்ட் ரோட்ல எல்லாம் பார்த்தா கார் கண்ணாடியை தட்டி அதுல உள்ள உட்காந்துக்கிட்டு கண்ணாடி கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறதுன்ட்டு உடனே வேகமா அமுத்தி விட்டு ஒரு அஞ்சோ பத்தோ தூக்கி போட்டா கரெக்டா கேட்டு பிடிச்சுக்குவான். பிடிவாதகமாக கேட்டால் முகத்தை சுருக்கி மனிதன் தருவான். அல்லாஹ்விடத்தில் பிடிவாதகமாக கேட்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்தில் சந்தோஷப்படுவான். ஒரு குடுகுடு கிழவன் 90 வயசு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு போன அனுப்பிச்சிடுறாங்க, உங்களை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு அனுப்பும் போது அந்த குடுகுடு கிழவன் கையிலே தடியை ஊண்டி கொண்டு இமாம் நசை இதை அறிவிக்கிறார்கள், தடியை ஊண்டி கொண்டுறப்பே என்னை எல்லோரும் ஒதுக்கி விட்டார்கள் ரப்பே, நீ தான் இருக்கிறாய் ரப்பே என்கிற போது மலக்குகளை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், என் கையால் படைத்த படைப்பை மற்றவர்கள் ஒதுக்கலாம், நான் ஒதுக்க முடியுமா? அவர் கேட்பதையெல்லாம் கொடுங்கள், அவன் கேட்பதையெல்லாம் கொடுங்கள், எதுவெல்லாம் அந்த தாடி நரைத்தவர் வயதான் அவர் கேட்கிறாரோ கொடுத்து விடுங்கள், என் கசானாவிலிருந்து கடுகளவு கூட குறையா. பிடிவாதமா கேட்டா அல்லாஹ் ரொம்ப ஆனந்தம் அடைவான். அதுக்கு தஹஜ்ஜத்துல கேட்டுட்டா அல்லாஹு அக்பர், உலகத்தில் எல்லா பணக்காரர்களின் வாயிலும் மூடப்பட்டு திறந்திருக்கிற ஒரே வாயில் ரப்பின் வாயில் மட்டும்தான் இல்லையா. ராத்திரி 3 மணிக்கு பள்ளிவாசல் டொனேஷன் போக முடியுமா? ரமலான் வரப்போகுது, கஞ்சி காய்ச்சணும், ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களா, ராத்திரி 2 மணிக்கு போய் கதவை தட்டி உங்க வீட்டுக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கோம்னா என்ன நடக்கும்? அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வெளியில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு தொங்கும், ஓர் ஆள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது இல்லையா. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தின் நேரத்தில் ராபியத்துல் வஸரியா கேட்டதை பற்றி வரலாறுகள் சொல்லுகிறது. ராபியா அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரப்பல் ஆலமீனே, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் தன் வாசலை மூடிவிட்டார்கள், திறந்திருக்கிற ஒரே வாசல், ஒப்பற்ற வாசல், உன் வாசல் ரப்பே, நீ கொடுத்து விடு ரப்பே. அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான், ஆனந்தம். அதே மாதிரி மனுஷன் தனக்கு பிடிச்சமான ஆளு கொடுப்பான், பிடிக்காத ஆளு கொடுக்க மாட்டான். அண்ணன் தம்பியா இருந்தா கூட பிடிக்காத ஆளு கொடுக்க மாட்டான், பிடிக்காத அண்ணன் தம்பிக்கு கொடுக்க மாட்டான் இல்லையா. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லையே, அல்லாஹ் அப்படி இல்லையே. பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட அல்லாஹ்னு சொன்னதில்லை, 70 வருஷம் 75 வருஷம் ஒரு தடவை கூட அல்லாஹ்னு சொன்னதில்லை. அவர்களுக்கும் கொடுத்திருக்கிற ரப்பல் ஆலமீன் இல்லைன்னே சொன்னதில்லையே.
ரபுல் ஆலமீன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் காபத்துல்லாவுக்கு போகும்போது காபாவினுடைய வாசலை பிடிச்சி கேட்கும் போது அல்லாவை மிரட்டி தான் கேட்கணுமா. வசீர்கள் எழுதுகிறார், வாசல்ல கைய வச்சுக்கிட்டு அல்லாட்ட கேட்கும் போது, ரபே 70 வருடம் 80 வருடம் அல்லாஹ் என்று ஒரு முறை கூட சொல்லாதவனுக்கு கண்ணியத்தையும் பொருளாதாரத்தையும் பதவியையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் குழந்தைகளையும் கொடுத்திருக்கிற நீ காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற எங்களை மறந்தா போவாய். சொன்ன உன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனாதியா. அல்லாஹ் சொல்லுவானா, நான் ரோஷக்காரன், என் அடியான் என்னை ரோஷப்படுத்தி விட்டான், என்னை ரோஷப்படுத்தி விட்டான், நான் கொடுக்கவில்லை என்றால் எனக்கு கேவலம் என்பானல்லாம். அதனால துவாவில் கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, அல்லாஹ் ரோஷப்படுத்தியும் கேட்கணும், அல்லாஹ் நான் உன்னைத்தான கூப்பிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறேன், எவனுக்கோ கொடுக்குற நீ என்னை மறந்தா போய்விட்டாய், என்னை மறந்தா போய்விட்டாய். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆனந்தப்படுவான். பிள்ளை வீட்டில் இருக்கிற பிள்ளை அதிகாரமா வந்து பேச்சுனா என்ன ஆனந்தம் இல்லையா? கையில் இருக்கிற கேக்க தாத்தாவுடைய கேக்க புள்ள பறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா அடிக்கவா செய்வாரு? ஆனந்தப்படுவார், ஆனந்தப்படுவார். என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்கான். அதே பக்கத்து வீட்டுக்காரன் பறிச்சுட்டான், ஜிக்கலா போயிடும். பிள்ளையா வளர்த்துருக்காங்க, பிள்ளையா வளர்த்துருக்கானுங்க, இப்படி இருக்கு. ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி பார்க்கிறான், அதே மாதிரி மனிதர்கள் கேட்டதை விட குறைவாக கொடுப்பார்கள். 50,000 கேட்டால் 5,000 கொடுப்பார் இல்லையா? கேட்பதை விட குறைவு. அண்ணா என்ன கேட்கிறோமோ நம் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டால் அவன் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பான், அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான். குர்ஆன்ல நிறைய உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு வரும்போது, இந்த பாரான் பள்ளத்தாக்கில மக்காவில் விட்டுட்டு வரும்போது என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வருசுக்கும் இன சமராத், அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை ரப்பே, வருசுக்கும் இன சமராத், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழ வர்க்கத்தை அவங்களுக்கு கொடு ரப்பேன்னு தான் சொன்னாங்க, பழத்தை கொடுன்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? யுஜுபா அலைஹிமின் குல்லி சமராத், உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நான் கொண்டு வந்து கொட்டுவேன். அவர் தகுதிக்கு ஏற்றவாறு இப்ராஹிம் கேட்டார், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுப்பேன். அந்த பாலைவனத்தில் இல்லாதது எதுவுமே இல்லையே, கொட்டுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். மனைவி ஆசியா ஏகத்துவத்தை ஏற்றார்கள் என்ற காரணத்தினால் ஃபிரௌன் மாளிகையை விட்டு விரட்டுகிறான், ஊருக்கு உத்தரவு போடுகிறான், என் மனைவி ஆசியாவை மாளிகையிலிருந்து நான் விரட்டுகிறேன். ராணியாக இருந்த ஆசியா இன்றைக்கு பிச்சைக்காரியாய் மாறுகிறாள், யாரும் உதவக்கூடாது ஆசியாவுக்கு, உதவியவர்களின் தலை போய்விடும் ஃபிரௌனின் ஆணை. அப்ப மாளிகையிலிருந்து இறங்கும் போது ஆசியா ரப்பி பினிலி இந்த கப்பை தான், ரப்பி பினிலி இது என்ன மாளிகை ரப்பே, உன்னிடத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு, மாளிகையில வாழ்ந்த அம்மா இல்லையா, ராணி இல்லையா, சொர்க்கத்திலே என் சக்களத்தையை சந்திப்பீர்கள். நாயகமே நான் ஒரு ஆள் தானே, உங்களுக்கு வேற யாரு இல்ல? நாளை மறுமையிலே எனக்கும் ஆசியாவுக்கும் திருமணம் நடக்கும், எனக்கும் ஆசியாவுக்கும். சொர்க்கத்தில் கூட ஒரு பெண்மணி தனியாக இருந்தால் மாளிகையில் அழகல்ல, அந்த நாயகனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக. கேட்டது சொர்க்கத்தை தான் அம்மா கேட்டுச்சு, சொர்க்க நாயகனையும் ரப்பு சேர்த்து கொடுத்தார். இதுதான் அப்ப ரப்புட்ட கேட்டு பழக வேண்டும். இந்த உம்மத் ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார்கள், ஆனால் நாம் கேட்க தயாராக இல்லை. யாதையும் அல்லாஹ்ட்ட கேட்டு பழகணும். அல்லாஹு அக்பர். அந்த நிலையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உருவாக்கி தருவான். மூன்றாவதாக பெருமானார் வாழ்நாள் முழுக்க ஒற்றுமையை போதித்தார் இல்லையா? வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா தஃபர்ரக்கு, பிரிந்து போகாதீங்க, ஒன்றுபட்டு இருங்கள், ஒன்றுபட்டு இருங்கள் எல்லா இடத்திலையும். மன் ஃபாரக்கல் ஜமாஅத ஷிப்ரா, ஜமாஅத்தை விட்டு யார் ஒரு ஜான் தள்ளி செல்லுகிறார்களோ, ஒரே ஒரு ஜான் ஜமாத்தை விட்டு யார் ஒதுங்குகிறார்களோ
ஃபக்கத் கலஅ ரிபக்கத்தல் இஸ்லாமி மின் உனுக்கி, இஸ்லாம் என்ற கயிற்றிலிருந்தவர்கள் அகன்று கொண்டார்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார். ஒற்றுமையா இருக்கணும்னு ரசூலுல்லா சொன்ன இந்த உம்மத்திலே ஒற்றுமை என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறது இல்லையா? கயிறக்கவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நாம எப்படி இருக்கிறோம்? இந்த உம்மத்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும். குடும்பத்திலிருந்து சமூகம் வரை ஒற்றுமை இல்லை. எல்லா இபாதத்தும் ஒற்றுமையை தான் காட்டுகிறது. தொழுகை ஐயாக்கன அமுது ஐயாக்கன ஸ்தாயி, தனியா தொழுதா கூட பன்மையாத்தான் ஓதணும். ஐயாக்க ஆபுது, நான் வணங்குகிறேன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் வணங்குகிறோம். தனியா தொழுகிற போது கூட ஜமாத்தை இணைத்துத்தான் தொழ வேண்டும். பன்மையான வார்த்தைகள், நோன்பு எல்லாரும் ஒன்னாத்தான் வைக்கிறோம். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஒன்றுபட்டுக் கொள்ளுகிறோம். அரபா மைதானத்தை அரபா மைதானத்திலே எல்லோரும் கண்ணகும் ஜராதும் முத்தசில், எல்லா இபாதத்துக்களும் ஒற்றுமையை காட்டுகிற இந்த உம்மத்தில் நாயகம் ஒன்றுபட்டிருங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஒற்றுமை எங்கே போனது? ஒரு அழகான ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து சுபுகை முடித்துவிட்டு நாயக தோழர்கள் முதலில் வெளியே வருகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே ஃபுல்லா ஓனாயா உட்கார்ந்துருக்கு, ஓனாய். தோழர்கள் ஓடி வந்து ரசூலிடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகனே, பள்ளியை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை, காரணம் எல்லாம் ஓனாய்கள் அமர்ந்திருக்கிறது. ரசூலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வெளியே போனாங்க. அந்த ஓனாயிலேயே பெரிய ஓனாயை பார்த்து பேசினாங்க. அதிலேயும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் பேச வேண்டும்? பெரிய ஓனாயை பார்த்து எதுக்கு இங்க வந்தீங்க? ரசூலே, உங்கள் தோழர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்பும் ஆடுதான் மேய்த்தார்கள், இப்பொழுதும் ஆடுதான் மேய்க்கிறார்கள். ஆனால் அப்ப எங்களுக்கு எங்கள் உணவு ஆடு கண்ணுக்கு தெரிந்தது, இப்பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, எங்களுக்கு உணவில்லை, அதனால் நாங்கள் முறையிட வந்திருக்கிறோம். உணவில்லை ரசூலே, முறையிட வந்திருக்கிறோம் ரசூலே. பெருமானார் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற ஜகாத் எதிரியின் கண்ணில் இருந்து எப்படி மறைத்திருக்கிறது பார்த்தீர்களா? ஆடுகளை எதிரியின் கண்ணில் இருந்து ஜகாத் எல்லா எதிரிகளையும் மறைக்கும், அழிக்கும். ஆனா அந்த ஓனாயி கவலையோடு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்திருக்கு. பெருமானார் சொன்னார்கள், இனிமேல் எந்த ஆடுகள் ஜமாத்தை விட்டு, இந்த ஒற்றுமையை விட்டு ஜமாத்தை விட்டு பிரிகிறதோ அந்த ஆடுகள் உங்கள் உணவுகள் என்றார்கள். ஜமாத்தை விட்டு பிரிகிற போது ஷைத்தான் மிக எளிதாக பிடித்துக் கொள்ளுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம ஜமாத்தோடு இணைந்து வாழுகிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒற்றுமை தான் நமக்கான வழு. சஹாபாக்களுடைய வரலாறுகள்லாம் பார்க்கல, எவ்வளவு ஒற்றுமை. அல்லாஹ் பைன குலூபிஹிம் ஃபஸ்பஹ்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, ரசூலுல்லா பிரிந்த சமுதாயத்திலே ஒற்றுமையை கொடுத்தார்கள். எவ்வளவு ஒற்றுமை தெரியுமா? புல்தடிக்கும் பயில்மான் தலைவராக இருந்தாலும் கேட்டு நடக்கிற சகாபாக்கள். சில வரலாறுகள் நம்ம திகைக்க வைத்த வரலாறுகள். ரிபை இப்னு ஆமிர், யார் தெரியுமா? கழுதையில போனாலே கிடுகிடுன்னு ஆடுவாரான். கழுதையில போனா, அப்ப குதிரையில போனா பறந்துடுவார். ரோம் நாடு, இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு ரோம். ரோமை வெற்றி கொள்ள அகிலத்தில் ஆள் இல்லை. உமர் அலி அல்லாவினுடைய ஆட்சி காலம் 30,000 பேர்கள், 30,000 பேர்களுக்கு தலைவர் இந்த ரிபை இப்னு ஆமிர், 30,000 பேருக்கு தலைவர். அவர் சொன்ன அப்படியே ஒன்றுபட்டு கேட்கிற சமூகம், 30,000 பேர் அப்படியே கேட்பார். எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ரோம் நாட்டு மன்னனிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்த கழுதையில் செல்லுகிறார் ரிபை இப்னு ஆமிர். ரோம் நாட்டு மன்னன் 2 மைல்களுக்கு அங்கே அப்பால் இருக்கிறார். சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதி கேட்கப்படுகிறது. அன்னைக்கு ரோம் நாடு மக்காவை திரும்பி கூட பார்க்க மாட்டான், காரணம் பாலைவன பகுதியில் வாழக்கூடியவர்கள், இவர்கள் கிராமவாசிகள், அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள் நிறைய. இன்னைக்கு நம்ம குறவே உரத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அந்த மரியாதை. நான் மன்னனை பார்க்க வேண்டும், தூதுவராக வந்திருக்கிறேன், தூதுவரை கொல்லக்கூடாது. பார்க்க அனுமதி கொடுக்கப்படுகிறது, கழுதையை கட்டி வைத்து விட்டு செல்லுங்கள்.
அப்படிலாம் போக மாட்டேன். இப்போ நாம கழுதையிலேயே ஆடிட்டு வர்றாள், கழுதையில தான் போவேன் மறுக்கிறார். என்ன துணிச்சல், இல்லை நான் கழுதையெல்லாம் போவேன், மன்னன் தூரத்திலேருந்து விட்டுருங்கன்னு. நேராக கழுதையில போய் ரிபன் ஆமிரு அந்த கழுதைய மன்னன் சாஞ்சிருக்கிற தலகாணியில கட்டினாராம். என்ன தைரியம் சகாபாக்களுக்கு, மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில கழுதையை கட்டிட்டு மன்னனை பார்த்து அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாம் மன்னன் நல்லா இருப்ப இல்லாட்டி நடக்கிறதே வேறுன்றிருக்க. ஆள் ஒரு ஆளு, நீ இஸ்லாம் மன்னன் நல்லா இருப்ப இல்லாட்டி அஸ்லிம் தஸ்லம். மன்னன் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க, போர்க்களத்தில் கூட பொய் சொல்லாத ஆட்கள் நம்மால், என்னோடு 30,000 பேர் வந்திருக்கிறார்கள். மன்னன் விழுந்து விழுந்து சிரிக்கிறார், என்னுடைய படைகள் மட்டும் 3,00,000 பேர், 30,000 பேர்த்தையும் ஜூஸ் போட்டுருவாங்க புழிஞ்சிருவாங்க. 3,00,000 பேர்கள் இருக்கிறோம், புழிஞ்சிருவோம் புழிஞ்சு. விழுந்து விழுந்து சிரித்து விட்டு மன்னன் அமைதியாக, இவர் மட்டும் தனியா சிரிச்சாராம். மன்னன் கேட்கிறான், சாக போறவன் எதற்கு சிரிக்கிறாய்? அப்பே சொன்னார், அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாம் மன உனக்கு நல்லது, உன்னிடத்திலே 3,00,000 பேர்கள் இருக்கலாம், அந்த 3,00,000 பேர்களும் வீட்டில் இருந்து வருகிற போது மனைவியிடத்திலும் பெற்றோரிடத்திலும் போய் வருகிறேன் என்று சொல்லி வந்தவர்கள், போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாங்க 30,000 பேர்களும் புறப்படுகிற போதே திரும்ப வர மாட்டோம், இஸ்லாத்தை விதைக்க புறப்பட்டிருக்கிறோம் என்று புறப்பட்டவர்கள், போர் நடத்தி இல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். போர் நடந்தது 19 நாள், 30,000 பேர்களை 3,00,000 பேர்களால் சமாளிக்க முடியவில்லை. மன்னன் ருஸ்தும் கேட்கிறான், என்னடா செய்யலாம், 30,000 பேர்த்த 3,00,000 பேர் சமாளிக்க முடியலையே, என்னதான் நடக்குது பார்த்துட்டு வாங்க. அபில் லைலி ருஹ்பான் வபின் நஹாரி புர்ஹான், பகல் முழுவதும் போர் செய்கிறார்கள், இரவு முழுவதும் படைத்தவனோடு ஒன்றி போகிறார்கள். அந்த ரப்பிடத்தில் பேசுகிறார்கள். ருஸ்தும் சொன்னான், இவர்களை, இவர்கள் ஒற்றுமை இருக்கிற வரை இவர்களை வெல்லவே முடியாது. சலாபாக்கிட்ட இருந்த அந்த ஒற்றுமைகள் தானே இல்லையா? ஆனா இன்னைக்கு இவ்வளவும் இருக்கு நம்ம சமுதாயத்துல. ரசூல் ஒன்றுபடுத்தியது தெரியும், எல்லாம் தெரியும், ஒரு மகள் அவ ஒன்றிச்சே முடியலையே, ஒரே ஒரு மகள் அவ. அல்லாஹ் அக்பர். மாவியா அலிரலி அல்லாஹு தஆலா, ரெண்டு பேர் மாவியா அலி அல்லா அலிரலி அல்லா சண்டை, சிஃபின் போர்க்களம். அப்ப இதை பயன்படுத்தி கொண்டு இதே ரோமிகள் மாவியார் அலி அல்லாவுக்கு கடிதம் எழுதுகிறார், மாவியா அலியை நீ எதிர்க்க போகிறாய், உன்னோடு நாங்களும் சேர்ந்து கொள்ளுகிறோம், நாம் இரண்டு பேர்களும் இணைந்தால் ஈஸியாக இலகுவாக அலிரலி அல்லாவை ஜெயித்து விடலாம். அப்ப மாவியார் அலி அல்லா எழுதுன பதில் என்ன தெரியுமா, யா கிலாபே ரோம், ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரதை. என்ன துணிச்சல் வேணும், இது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்பு அவ்வளவுதான். நாங்கள் வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டவர்கள். இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கும் போது அபு ஹுரைரா அலி அல்லா மாவியார் அலி அல்லா போய் சாப்பிடுவாங்கன்னா அலிரலி அல்லா அலில போய் தொழுவாங்க. ரெண்டு சண்டையில இங்க போய் சாப்பிடுறாரு, அங்க போய் தொழுகிறாரு. மாவியார் அலி அல்லா கூப்பிட்டாங்கன்னா என்ன அநியாயமா இருக்கு, போர்க்களத்துல இங்க வந்து சாப்பிடுறீங்க, அங்க போய் தொழுகிறீங்க, இங்க சாப்பாடு நல்லா இருக்கு, அங்க தொழுக நல்லா இருக்குண்டா, இங்க சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பிட்றேன், அங்க தொழுக நல்லா இருக்கு போய் தொழுகிறேன். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! வேற்றுமையிலும் ஒற்றுமை, இன்றைக்கு வீடுகளில் ஒற்றுமையிலும் வேற்றுமை. ஒரே மருமக ஒரே மாமியா எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறோம், ஆனா எல்லாம் முகத்தை திருப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதுதான் பெருமானா நமக்கு கற்றுக் கொடுத்ததா? இதுதான் ரசூலுல்லா நமக்கு வழங்கியதா? வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சத்தை எடுத்து செல்ல வேண்டும். வாழுகிற காலம் வெறும் 60-70 இடையில் உள்ள காலம். இந்த காலத்தில் குடும்பத்தில், மஹல்லாவில், சமூகத்தில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இந்த ஒற்றுமை எப்ப போகும்னு ரசூலுல்லா சொன்னாங்க இல்லையா, சாதிக்குல் மஸ்தூக் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒற்றுமை எப்பொழுது குலையும் தெரியுமா? யுஹிப்புனல் மாலவ யன்சவுனல் ஹிசாப், ஒரு காலம் வரும், காசை பிரியப்படுவார்கள், அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று மறந்து போவார்கள். எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், எப்படியோ பாக்கெட் நிறையணும் என்று பிரியப்படுவார்கள்.
ரூல் மேல ஒரு அழகான வரலாறு எழுதுவார். அந்த காலத்திலேயே ஒரு ஆளு அதுக்கு நம்மளால ஏமாத்துறதுல நம்ம ஆள் மாதிரி கில்லாடி உலகத்தில் எவடுமே இல்லை. பண ஓலையில விசிறி செஞ்சானா, பண ஓலையில விசிறி செஞ்சுட்டு மன்னன் மாளிகைக்கு அருகில நடந்து கொண்டு இருக்கிற போது இந்த விசிறிக்கு 100 வருஷ கேரண்டி அப்படின்னா, பண ஓலை விசிறிக்கு 100 வருஷ கேரண்டி. மன்னன் கூப்பிட்டான், பண ஓலை விசிறிக்கு 100 வருஷ கேரண்டி கொடுக்குறியா? ஆமா, விசிறி விலை 100 ரூபா, கேரண்டி 100 வருஷம். அப்படியா மன்னன், ஒரு 10 விசிறி கொடு, 100 வருஷம் உழைக்கல உன் தலை போயிடும், தாராளமாக உழைக்கும். 10 விசிறி கொடுத்தாச்சு, 100 நாள் கூட உழைக்கல, எல்லாம் அக்கா அக்கா துண்டு துண்டா போயிடுச்சு. மன்னன் கூப்பிட்டான், டே 100 வருஷம் உழைக்கும் சொன்ன, 100 நாள் கூட உழைக்கல, நம்மளதான் வலுவன மீன்ல நழுவன மீன் மாதிரி தானே வந்தான். அரசே, ஏன் விசிறி கண்டிப்பா 100 வருஷம் உழைக்கும், விசிறியை எப்படி பயன்படுத்தினீங்கன்னு கேட்டான். அம்மா, விசிறியை எப்படி பயன்படுத்துறீங்க? எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துறேன், எடுத்தேன் வீசினேன், 100 நாள் கூட உழைக்கல. இங்கேதான் தப்பு நடந்திருக்குன்றிருக்கான். என்ன தப்பு நடந்துச்சு? ஏன் விசிறி 100 வருஷம் உழைக்கணும்னா விசிறியை முகத்துக்கு முன்னாடி வச்சு முகத்தை வீசிக்கணும், 100 வருஷம் உழைக்கும். தப்பு உங்க மேல, அன்புக்குரியவர்களே என்னை பார்க்கும் யுகிப்புனில் மாழ்வை என் சவுனில் ஹிசா, காசு பணத்தின் மீது பேராசி வந்துவிடும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆள் லாட்ரி சீட் வாங்கிட்டே இருந்தான். நடந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, லாட்ரி சீட் இருந்த காலம். நம்மால் 6 பொம்பளை பிள்ளை, என்னன்னா லாட்ரி விழுந்துருச்சுன்னா அந்த காசை வச்சு பிள்ளைகளை கட்டி கொடுத்துடலாம். லாட்ரி வாங்கி 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 விழுகாம கடைசியில் அட்டாக்கில் படுத்துட்டான். ஒரு 10 லாட்ரி சீட்டை வாங்கிட்டு விழுகுமா விழுகாதான்னு நினச்சி போக இவனுக்கு அட்டாக் வந்து படுத்துட்டான். இவன் படுத்த நேரம் 10 லட்சம் விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்க, அட்டாக்கில் போய் படுத்திருக்க, 10 லட்சம் விழுந்துருச்சு. இப்போ மனைவிக்கு தர்ம சங்கடம், விழுந்துருச்சுன்னு சொன்னாலும் செத்து போயிருவான் இல்லையா? சொல்லலை என்ன அழிஞ்சிக்கல. அவன் டாக்டர்கிட்ட சொல்லி, டாக்டர் என்ன செய்யறது டாக்டர், பணம் விழுந்துருச்சு டாக்டர். டாக்டர் சொன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பக்குவமாக சொல்லிக்கிறேன், மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் லாட்டரி சீட் வாங்குற பழக்கம் இருக்கா? ஆமாம் இருக்கு, விழுந்ததே இல்லை, நான் தான் விழுந்துட்டேன், அட்டாக்கில் விழுந்துட்டேன் என்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஒரு 2 லட்சரூபா விழுந்தால் என்னங்க செய்வீங்க? 2 லட்சரூபா விழுந்தால் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துருவேன். சரி ஒரு 5 லட்சரூபா விழுந்துச்சுனாக்கா 3 பிள்ளையை கட்டி கொடுத்துருவேன். ஒரு 10 லட்சரூபா விழுந்துச்சுன்னா, உடனே அவன் படுத்திருந்தவன் லேசாக எழுந்திரிச்சு, எனக்கு ஒரு 10 லட்சம் விழுந்தா டாக்டர், உங்களுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துறேன்னா டாக்டர் எனக்கா நான் செத்து போயிட்டான் எனக்கா போச்சு. இப்போ இந்த பணத்தின் மீது பேராசை நடக்கிற போது யுகிப்புனல் குசூரவை என்சவுனல் குபு, மாடா மாளிகைகள் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், கபரின் வாழ்க்கையை மறந்து போவார்கள். ஒரு காலம் வரும், கபருக்குள்ள போய் நம்ம வாழ போறோமே, நீண்ட காலம் வாழ போறோமே, அதை பற்றி மறந்து போவார்கள். யுஹிப்புனல் ஹயாத்தவை என்சவுனல் மமாத், ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மௌத்தை மறந்து போவார்கள். சக்கராத் ஹால்ல இருக்கிற தாத்தா கூட இன்னொரு 10 வருஷம் வாழலாம்னு ஆசைப்படும். 85 வயசுல கலைஞர் சொன்னார், நம்மால 85 வயசு, நான் என்ன உலக தமிழ் மாநாட்டில், நான் என்ன உங்களோடு நிரந்தரமாக இருக்க போகிறேனா? அப்படி வாழ்ந்தா இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் வாழலாம். எப்ப 85ல 85 வயசுல சொல்ற பேச்சு. அப்ப சக்கராத் ஹால் கூட வாழணும்னு தான் ஆசைப்படும். யுகிப்புனல் ஹயாத்த என்சோனல் மமாத், படைப்பினங்களை பிரியப்படுவார்கள், படைத்தவனை மறந்து போவார்கள். இப்படி ஒரு காலம் வரும், அப்படி வந்துவிட்டால் இன்ன உம்மத்தில் என் சமுதாயம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள். பெருமானார் சொன்னார்களே, ஒற்றுமையை பற்றி வலியுறுத்திய நாயகம், இதையெல்லாம் நீக்கிவிட்டு அல்லாஹுவோடு இணைய வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த இணைப்பு வந்துவிட்டால் உலகத்தில் வல்லரசு நாம் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். அதனால நம்ம வீட்டிலிருந்து முதல்ல ஒற்றுமையை துவங்கும் இல்லையா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை. அதனை குறிப்பா மாமியா மருமகள் மலேசியாவில் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இக்பலாஜியார் சொன்னாங்க, எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அதனால அன்புக்குரியவர்களே, ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். 4வதாக சமூக கவலை, அல்லாஹு அக்பர், சமூகத்தின் மீது அக்கறை வேண்டும். சமூக அக்கறை என்பது பெருமானார் சொன்னார்கள், பக்கத்து வீட்டிலிருந்து துவங்க வேண்டும்.
நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஒரு மனிதன் உதவி செய்தால், பெருமானார் சொல்லுகிறார்கள், ஜிப்ரஹீல் வலியுறுத்தினார்கள், எந்த அளவிற்கு என்றால் என்னுடைய சொத்தில் இருந்து அவர்களுக்கு பங்கு கொடுக்க சொல்லுவார்களோ என்று பயந்து விட்டேன். சமூக கவலை என்பது இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடம் கொடுத்தோமா நம்ம சமுதாயத்துக்கு? கிறிஸ்துவ சமுதாயம் நம்மை விட ஆக குறைவான சமுதாயம். அல்லாஹ் அக்பர். பெரிய திட்டங்களை உருவாக்கி இன்னும் 200 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கணுங்கிறத திட்டமிட்டு வாழ்கிறார்கள். நம்மள்கிட்ட சமூக அக்கறை குறைந்து வருகிறது. கலெக்டர் கூப்பிட்டு பேசுற எங்க ஊர்ல சேலத்துல நடந்தது. கபரஸ்தானுக்கு இடம் வேணும், முஸ்லிம்களும் கேட்கிறார்கள், கிறிஸ்துவரும் கேட்கிறார்கள். நம்ம முஸ்லிம் தலைவர் 2 ஏக்கர் வேணும்னார், அவன் 50 ஏக்கர் வேணுங்கிறான். இஸ்லாமியர்கள் 15% இருக்கிறார்கள், 2 ஏக்கர் கேட்கிறார்கள். 3% இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஏன் 50 ஏக்கர் கேட்கிறீர்கள்? அப்ப அந்த பாதிரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 200 வருடத்திற்கு பிறகு சேலம் முழுக்க கிறிஸ்துவர்களாய் இருப்பார்கள், அடக்குவதற்கு இடம் வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. என்ன, நாம நம்ம பிள்ளைய 25 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி உருவாக வேண்டும், நம்ம மகல்லா எப்படி இருக்கணும், நம்முடைய ரோல் மாடல் சிட்டி எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைக்கப்படணும், தீர்மானமே இல்லையே. தீர்மானம் இல்லாத வாழ்க்கை. அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அத்தாவும் மகனும் எத்தனை வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க தெரியுமா? அத்தாவும் மகனும் 40 வருஷம் பிரிவினை. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டை பற்றி யோசிக்கவில்லை என்பதற்காக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல சாப்பாடு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா குடும்பத்தோடு சாப்பிட்றாங்க. பக்கத்து வீட்டிலே ஒரு எத்தீமான குழந்தை இருக்கிறது, தன்னுடைய பாட்டி இடத்திலே அந்த குழந்தை அந்த வாசம் போகிறது, பாட்டி இடத்தில் கேட்கிறது, நல்ல சுவையான உணவின் வாசம் வருகிறது, பாட்டி எனக்கு அந்த உணவு கிடைக்குமா? பாட்டி என்ன சொல்லும்? ஒண்ணுமே இல்லை, உனக்கு அல்லாஹ் கொடுப்பான்ப்பா, ஒரு காலம் வரும் உனக்கு அல்லாஹ் கொடுப்பான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பக்கத்து வீட்டை யோசிக்கவில்லை, நினைக்கவில்லை என்பதற்காக அவர் தந்தையை இழந்ததை போன்று உயிரோடு நீங்கள் இழக்க வேண்டும். 40 வருஷம் பக்கத்து வீட்டை கொஞ்சம் யோசிக்கலங்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை 40 வருஷம். நாம் பக்கத்து வீடு குறித்து யோசித்திருக்கிறோமா? சமூகத்தின் மீது அக்கறை. பக்கத்து வீட்டிலிருந்து துவங்கணும். ஒரு அழகாக ஒரு கதை எழுதியிருந்தான். 2 சிங்கம் பேசிக்கிச்சான். 2 சிங்கம், 1 வருஷம் நீ காட்டுக்குள்ள இரு, நான் நாட்டுக்குள்ள இருக்கேன்னு வச்சான். 1 வருஷத்துக்கு பின்னாடி 2 பேரும் கெட்டுக்கிறத ஒன்னா சேர்ந்துக்குவோம் என்று ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள போச்சு, ஒரு சிங்கம் நாட்டுக்குள்ள வந்துருச்சு. 1 வருஷத்துக்கு பின்னாடி 2 சந்திச்சிச்சு. காட்டுக்குள்ள இருந்து வந்த சிங்கத்தை பார்த்தா மெலிஞ்சு நூலாம் படம் மாதிரி இருக்கு. அப்ப இந்த நாட்டு சிங்கம் கேட்டுச்சான், ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்டேன்னு. எல்லாம் மடிச்சு காட்டையெல்லாம் அழிச்சு அழிச்சு வீடா கட்டிட்டு இருக்கிறான், எனக்கு சாப்பாடே இல்லை, உணவே இல்லை, அதனால மெலிஞ்சு போயிட்டேன். ஆனா நாட்டுக்குள்ள இருந்த சிங்கத்தை பார்த்தா கொழு கொழுன்னு வருது. நீ நல்ல ஜம்முன்னு இருக்கிறிய எப்படி? இல்லைன்னா அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கிறேன், லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பேன். எவனாவது லிப்ட்ல தனியா வந்தான்னு ஆட்டை போட்டுருவேன். ஆனா காலி பண்ண இதுவரைக்கும் எவனுமே தேடி வந்தது இல்லை. அவன் செத்து போயிட்டானே, இவன் செத்து போயிட்டானே, ஒருத்தன் கூட தேடி வந்ததில்லை என்று சொன்னதாம். அவ சமூகத்தின் மீது அக்கறை எவ்வளவு குறைவாக இருக்கிறது. அஹ்னப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத் அஹ்னப்னு பேர் வச்சாலே அவ்வளவு ஆனந்தம், அந்த பேர்ல அவ்வளவு பரக்கத். அஹ்னப் அற்புதமான பேர். பெருமானாரின் காலத்தில் வாழ்ந்தார், ஆனால் ரசூலுல்லாஹ் சந்திக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, 18 வயசுலயே எல்லாத்தையும் ரசூலை சந்திக்க அனுப்பிச்சுட்டு அவர் சந்திக்கவே இல்லை. எல்லாத்தையும் வயசானவங்களை எல்லாம் கொண்டு வரோம், நான் எனக்கு வாழ வேண்டிய காலம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்க முதல்ல போங்க, ரசூலை சந்தியுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். பஸ்ராவிலிருந்து நிறைய பேர்களை அனுப்பிய அஹ்னப் ரசூல் வஃபாத்து வரை தான் வரவில்லை. சஹாபி என்ற பெயர் கிடைக்காதவருக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களா, அஹ்னப் வந்தால் உமரே அவரை நீ பிடித்து வைத்துக் கொள், அறிவாளி அறிவாளி பிடித்து வைத்து. பெருமானாரின் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சியிலே அஹ்னப் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 1 வருட காலம் தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். 1 வருஷம் அஹ்னப் இருக்கிறார். 1 வருஷத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹுவே, உன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டாமா,
செல்ல வேண்டும், அனுமதி கொடுங்கள், அனுமதி கொடுக்கிறேன், வீட்டுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் என்று உமர் அலி அல்லா கேட்கிறாங்க. இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு போனா மனைவி ஏத்துக்குவல, திருப்பி போயிட்டு வையான்னு நினைச்சுடலாம். அப்ப உமர் அலி அல்லா குத்தலா, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு பசராவுக்கு செல்ல போகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தர்றேன். அவனை பார்த்து உமர் அலி அல்லாவை பார்த்த ஒரு பார்வை, என் பசராவுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, என் பசராவுக்கு உங்கள் ஆட்சியில் தான் ஈஜிப்ட் மிசின் வெற்றி கொள்ளப்பட்டது, பசுமையாக இருக்கிறது, நைல் நதி ஓடுகிறது, உங்கள் ஆட்சியில் தான் சிரியா வெற்றி கொள்ளப்பட்டது, பசுமையாக இருக்கிறது, உங்கள் ஆட்சியில் தான் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது, எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் எங்கள் பசரா வறண்டு கிடக்கிறது, உமரே எனக்கு எதுவும் வேண்டாம், என் பசராவுக்கு எனக்கு ஆறு வேண்டும் என்றார்கள். ஒருத்தர் கேட்டது, எனக்கு ஆறு வெட்டி கொடுக்க வேண்டும், என் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். உட்கார்ந்திருந்த உமர் ஓடி வந்து வெற்றியிலே முத்தமிட்டு, அகனப்பு போன்று நூறு பேர்கள் என்னிடத்தில் இருந்தால், அகனப்பை போன்ற நூறு பேர்கள் என்னிடத்தில் இருந்தால் உலகம் என் கையில் என்றார்கள். உமா என்ன சமூக அக்கறை, கடந்த காலம் எப்படியோ போகட்டும், இனி வருகிற காலத்தில் அவர் இங்கே நாம நம்ம மகள்ல நம்ம எப்படி இருக்கணும், சமூகத்தில் எப்படி இருக்கணும், சமூக அந்தஸ்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பக்கத்து வீட்டில் இருந்து சமூக உறவை வலுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானா. அஞ்சாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனை பார்ப்பதாக இருந்தால் அவன் நண்பனை பாருங்கள். இந்த நட்பு, இன்னைக்கு நண்பர்கள் இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லை, ஆனால் அந்த நட்பு எப்படி இருக்கு, நம்ம நட்பெல்லாம் நட்பா, உண்மையான நட்பா, உள்ளார்ந்த நட்பா, கொஞ்சம் யோசிக்கும். இந்த நட்பில் தான் ஏகப்பட்ட தீமைகள், கஞ்சா அடிக்கிறான் எதனாலடான, நண்பரோட சேர்ந்தாங்கிறான், தண்ணி அடிக்கிறான் எதனாலன்னா நண்பனோட, விதவிதமாக புக விடுறான் இல்லையா. பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு மூணு நாலு நண்பர்கள் ஒன்று சேர்ந்துட்டு ஊரில் புக விட்டுருக்கிறான், ரவுண்ட் ரவுண்டா டிடிஆர் வந்து பஸ்ல எல்லாம் புகைப்பிடிக்க கூடாது, பஸ் மட்டும் குப்பு குப்புன்னு விட்டு விட்டு போற, அது குடும்பம்னு கேட்கிறான், மசாலா கேட்கிறான், அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த நட்பு எப்படி இருக்க வேண்டும், ரசூல் எப்படி உருவாக்கினார்கள், இரண்டு புறத்திலும் நட்பு இல்லையா, ரெண்டு புறத்திலும் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ரெயின்போன்னு சொல்றாங்களா இல்லையா, அது ஒரு வானவில், வானவில்லுக்கு ஏழு நிறங்கள் இருப்பதை போல நட்பிலும் ஏழு தன்மைகள் இருக்க வேண்டும், அப்பதான் அது நட்பு. முதல்ல அன்பு இருக்கணும், நட்புல உண்மையிலே அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்கிறத ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களை எப்படி நட்பு கொண்டார்கள், அந்த நட்பில இருந்த அன்பு, அல்லாஹு அக்பர், அளவிட முடியாத அன்பு ரசூல் வைத்திருந்த அன்பு, உலகத்திலே யாரும் அதை அளந்து சொல்ல முடியாது, அவ்வளவு அன்பு. ரெண்டாவது துன்பத்திலே பங்கு, ரசூலுல்லாஹ் மாதிரி துன்பத்திலே பங்கு கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள், அபு குர்சாஃபா, எட்டு வயசு அபு குர்சாஃபா, தகப்பனார் இல்லை, தாயார் சின்னம்மாவும் தான் சேர்ந்து வளர்க்குறாங்க, ஆடு மேய்க்கிறதா அவருக்கு வேலை, ஆடு மேய்ச்சிட்டு அபு குர்சாஃபா போவார், ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துவாங்க, அங்கே போய் உட்காந்துக்குவார், ஆடு மேயலை, அம்மா சொல்லிச்சு டே ஆடு சரியாக மேயலடா, நாளைக்கு ஒழுங்காக மேய்ச்சிடணும், சரின்ட்டு வருவார், அம்மா சொன்னது நினைவில் இருக்கிறது, ஆடு மேயணும்னு ரசூலுல்லாவை பார்த்த உடனே ஆட்டை மறந்துட்டு ரசூலோடு இணைஞ்சுக்குவார். ரெண்டாவது நாளும் ஆடு மேயவில்லை, வட்டி போனது, தாயார் சொன்னார்கள் நீ சரியில்லை, வர வர சரியில்லை, அதனால திரும்பவும் திரும்பவும், நாளைக்கு சரியா மேய்க்கல, நைய புடைத்து விடுவேன், நைய புடைச்சிருவேன். மூணாவது நாளும் அம்மா சொன்னது ஒரு பக்கம், அன்னையின் பாசம் அன்னலின் நேசம், பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா, நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் உட்காந்து, மூணாவது நாள் அம்மா அடிச்சு அடி இருக்கே, ஆடு ஒழுங்கா மேயலன்னு அடிச்சு அடியில அந்த வெளுத்த மேனி சிவந்த மேனி எல்லாம் தடிச்சு போனான். நாலாவது நாள் போகும்போது ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துறாங்க, அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சு, இன்னைக்கு அங்க உக்காந்தேன் இங்க உக்காந்தேங்கிற பேச்சே இருக்க கூடாது, நேரா போன உடனே ரசூலை பார்க்கிறார், அன்னையும் மறந்தார்,
வாட்டையும் மறந்தார், ரசூலோடு இணைந்தார், முகத்தில் வாட்டம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட, மலையின் உள்ளம் உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா நுஹிப்புஹு. இமாம் புகாரி சொல்றாங்க, உஹது ஒரு மலை, அது நம்மை பிரியப்படுகிறது, நாம் அதை பிரியப்பட வேண்டும். உஹதின் உள்ளத்தில், பாறையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்த ரசூலுக்கு இவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறதுன்னு தெரியாதா? அபுக்குசாப்பா 8 வயசு பிள்ளை, என்னம்மா கவலையோடு இருக்கிற? அபுக்குசாப்பா ஒன்றும் பேசவே இல்லை, ட்ரெஸ்ஸை கழட்டி தன்னுடைய உடம்பைத்தான் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயது குழந்தையை பார்த்த ரசூல், இன்னைக்கு மாலை நான் வருகிறேன், உன் ஆட்டை காட்டு, மாலையில எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே காட்டப்படுகிறது. அப்படி கையை வச்சு ஒவ்வொரு ஆட்டையும் தடவுனாங்களா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு ஆட்டையும் தடவுனாங்க. அந்த ஆடு வாக்கியம் பெற்ற ஆடு இல்லையா, ஒவ்வொரு 8க்கும் எடை கூடியது. 8 கிலோ ஆடு வீட்டுக்குள்ள நுழையும் போது 28 கிலோவா நுழையும். அந்த அம்மா பார்த்துச்சு, அதிசயம் என்னடா அது, போகும்போது அவ்வளவு மெலிஞ்சிருந்துச்சு, பார்த்தாக்கா இப்ப இவ்வளவு பெருசா வந்திருக்குது. அம்மா ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அம்மா. அந்த மனிதர் கை வைத்தார், இப்படி ஆனதம்மா. தாயும் சிறிய தாயும் வந்தார்கள், ஈமான் கொண்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கும் துன்பத்திலும் ரசூல் பங்கு கொண்டார்கள். அம்மா ரலியல்லா, அல்லாஹ் அக்பர், உமையா குடும்பத்தையே காலி பண்ணிட்டான் இல்லையா, அபூஜஹில் சுமையாவை அழித்து, யாசிரை அழித்து, இந்த ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த மகன் தானே அம்மாரு. இந்த உமையா இரும்பு கம்பியால் இந்த சின்ன பிள்ளையுடைய முதுகிலை வைத்து இழுக்க, அம்மாரடி எல்லாம் ஓடி வந்து ரசூலுல்லாவின் மடியில் விழுகிறார்கள். ரசூலே, என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, கம்பியால் சுடுகிறார்கள். ரசூல் கண்களில் கண்ணீர், நெருப்புக்கு ஆணையிட்டார்கள். ரசூல் தான் நட்பு, நெருப்புக்கு ஆணை. கூனி பரதன் சலாமன் அலா அம்மார் கமா குண்ட பரதன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியை கொடுத்த நெருப்பே, இனி என் நண்பர் அம்மாரின் முதுகில் படுகிற போது நீ குளிர்ச்சியை தர வேண்டும். அதுக்கப்புறம் கம்பியை வச்சு இழுத்த பூவை வச்சு தடவணமா இருக்குமா? என்ன நட்பு, என்ன நட்பு! நட்பிலே உதவுதல், நட்பிலே ரகசிய பாதுகாப்பு, நட்பிலே உண்மை விசுவாசம் எல்லாம் இருந்தது நாயகத்தின் நட்பிலே. இன்னைக்கு நம்ம நட்புல ஏதாவது இருக்கா? அது எவ்வளவு தூரம்னா, அப்துல்லா பின் ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா, இந்த சமூகம் சில நிகழ்வுகளை தெரிந்தாக வேண்டும். அப்துல்லா பின் ஜாபிர், ஜாபிர் அலி அல்லாஹு உஹது போர்க்களத்தில் போய் மூத்தாயிடுறாங்க, நிறைய கடன், நிறைய கடன், 9 பொம்பளை பிள்ளை. ஜாபிர் ஒருத்தர் தான், கடனை விட்டுட்டு மூத்தா போயிட்டார் தகப்பனார், 9 பொம்பளை பிள்ளை. அதனால ஜாபிர் அலி அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா, அக்கா தங்கச்சி மேலே. ரசூலே, ரசூலே கேட்குறாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நாயகமே, கல்யாணம் பண்ணா சின்ன பிள்ளையா வேணாம், கல்யாணம் முடிச்சு விதவையான பிள்ளைய சொல்லுங்க, காரணம் என் அக்காள் தங்கையோடு இணங்கி வாழ வேண்டும். அதனால் இப்படித்தான் எனக்கு வேண்டும், குடும்பத்தின் மீது அக்கறை. பெருமானார் வந்தார்கள், கடனை தீர்த்தார்கள், அது தனி வரலாறு. கடும் கஷ்டம், போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஹுனைன் போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது அப்துல்லா பின் ஜாபிர் கிழட்டு ஒட்டகையில வர்றார். 23-24 வயசுல கிழட்டு ஒட்டகையில வர்றார். என்ன ஜாபிர், கிழட்டு ஒட்டகையில் அப்துல்லா வர்றீங்களே? நாயகமே, எல்லாரும் நானே வறுமையில் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை, எங்கள் வாப்பாவை விட்டு எதையும் விட்டு செல்லவில்லை, கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகையை தடவினார்கள், பறக்குது ஒட்டகம், பறக்குது, நடக்கலை. ஜாபிர், அப்துல்லா ஊருக்கு போனால் மனைவி மக்கள் ஏதாவது எதிர்பார்ப்பார்களே, ஏதாவது இருக்கா? ரசூலை, எதுக்குமே இல்லை நாயகமே. பெருமானார், இந்த ஒட்டகையை நான் விலை வீசட்டுமா? ஒரு தீனார். நாயகமே, பறக்கத்துக்கு ஒரு ஒன்று கொடுத்துருங்க ரசூலே, ஒரு திருகம் கொடுங்க ரசூலே. இந்த ஒட்டகம் ஒரு திருகத்தை விட அதிகம் ஜாபிர், அப்துல்லா ஒரு 2 திருகம் கொடுங்க. அப்படியே ஏற்றி ஏற்றி 800 திருகம் பேசுகிறார்கள். மதீனா வந்தது, ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு வேகமாக செல்லுகிறார்கள். ரசூலாட்ட போய் காசு கேட்க முடியுமா? வேகமாக வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் என் தோழர் என்னிடத்திலே வாங்க வைக்கப்பட்டுக் கொண்டு வேகமாக வீட்டுக்கு செல்கிறார். வெறும் கையோடு என் தோழர் வீட்டுக்கு சென்று விடக்கூடாது, என்ன நட்பு! அதனால ஓடி போய் இந்த 800 கொடு, வீட்டின் தேவைகளை எல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்ல. போய் 800 கொடுத்து நீங்க என்ன தேவையோ வாங்கிட்டு வாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே, பிலால் அந்த ஒட்டகத்தை கொண்டு போய்
ஜாபிர் வருகிற போது, அப்துல்லா பின் ஜாபிர் வருகிற போது, இது நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடு, இது நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடு. அவரின் கௌரவமும் குறைந்து விடக்கூடாது, அவரின் தேவையும் பூர்த்தியாக விடும். என்ன அழகு! அல்லாஹ் அக்பர். ஆறாவது, பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் யாரையும் குறை கூற வேண்டாம் என்றார்கள், அவர்களும் குறை கூறவில்லை, குறை கூறாமல் வாழ்ந்தவர்கள். யாரை பத்தியும் நம்ம அடுத்தவனை பார்க்கும் போதே குறையோட தான் பார்ப்போம், ஆனா ரசூலுல்லாஹ் யாரை குறித்தும் குறையாக பார்த்ததில்லை. ஒரு சகாபி வர்றார், என் மனைவியை நான் தலாக் கூட்டலான்னு இருக்கிறேன். பெருமனார் எதுக்குன்னு கேட்டாங்க, எதுக்குன்னு கேட்டாங்க. இப்பொழுது என் மனைவி அவள், நான் என்ன தலாக் கூடல, என் மனைவியின் குறையை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தார், என் மனைவியை நான் தலாக் கூட்டேன், ரசூலுல்லாஹ் எதுக்குன்னு கேட்டாங்க. இப்போ அவள் அந்நிய பெண்ணா போயிட்டா, அந்நிய பெண்ணை பற்றி சொல்ல நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ் கத்தி அணைத்து சொன்னார்கள், இதுதான் மனிதன். நான் எப்படி என் தோழனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோனோ ரப்பு உருவாக்கி கொடுத்து விட்டான். யார் குறித்து? அல்லாஹ் அக்பர். 7வது, கலாச்சாரம், ஒழுக்கம், பண்பாடு. பெருமானார் சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, உறங்குவதற்கு எல்லா ஒழுக்கங்களையும் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். இந்த ஒழுக்கத்தில் நம்ம எதை எடுத்தோம்? சஹாபாக்கள் சாப்பிடும் போது கீழே மன்னரோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கீழே விழுந்த பருக்கையை எடுத்து வாயில போடுற அப்துல் அம்ர் இப்னு ஹுமக் ரலியல்லாஹு தஆலா, கீழே விழுந்த உணவு பருக்கை எடுத்து தண்ணியில நினைச்சு வாயில போட்ட உடனே மன்னர்கள் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒரு பருக்கை அத்துருக்கு சுன்னத் ஹபீபி லிஹாதிகில் ஹுமகா, இந்த முட்டாள்களுக்காக ரசூலின் சுன்னத்தை நான் விட வேண்டுமா? நாம எவ்வளவு சுன்னத்தை விட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலினுடைய சுண்ணத்துக்கள் எவ்வளவு சுண்ணத்துக்கள். தாடி காணாம போயிடுச்சே, சலவாத்து காணாம போயிடுச்சே இல்லையா? சலாம். அல்லாஹு அக்பர். பெருமானார் உருவாக்கி தந்த அற்புதம். எங்க போனாலும் எங்க உஸ்தாத் பிஎஸ்பி ஜெயலலாபின் ஹசரத், அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக போனார். எங்க போனாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே உங்க மாமா உங்க அத்தா எல்லாத்துக்குமே நான் சலாம் சொன்னேன்னு சொல்லு, அவங்களாம் தெரியுமா? தெரியாதுப்பா. அப்புறம் சலாம் சொல்றீங்க ஹஜரத், இந்த சலாம் ஒன்ன சலாமத்தை கொண்டு போய் சேர்க்கும்ப்பா, இந்த சலாம் ஒன்ன சலாமத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஊருக்கு போகும்போது சலாம் சொல்லுகிறோம், எதற்கு தெரியுமா? அந்த சலாம் ஒரு மனிதனை சலாமத்தாக சேர்க்கும். எவ்வளவு அற்புதம்! நிறைவாக பொறுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை பொறுமையை கொண்டுதான் காப்பாற்றினார். ஆனா இந்த உம்மத்தில் பொறுமை காணாம போயிடுச்சு, வீட்லயும் பொறுமை இல்லை இல்லையா? இப்னு ஜௌசி மிகப்பெரிய மாமேதை, இப்னு ஜௌசி எந்த கேள்விக்கும் இல்லை என்றே இல்லை பதில். இப்னு ஜௌசியை பார்க்க முரீதீன்கள், இப்னு ஜௌசி கிட்ட முரீது வாங்கின ஆட்கள் மட்டும் 90,000 பேர், பெரிய கூட்டம். ஒருத்தர் உந்துலச்சில இருந்து வந்தாரா, 4,000 மைல் தாண்டி இப்னு ஜௌசியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், இதுதான் இப்னு ஜௌசி வீடு அப்படின்னு கேட்கும்போது உள்ள இருக்க கொண்டாடி சொல்லிச்சான், ஆமா இதுதான் வீடு, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நான் உந்துலச்சில இருந்து 4,000 மைல். இந்த ஆளை பார்க்க 4,000 மைல் வந்தீங்களான்டுச்சான். புரிஞ்சனை பார்த்து, இந்த ஆளை பார்த்தவா 4,000 மைல், என்னடா மரியாதை காத்துல போகுது, மனைவியே இப்படி சொல்லுதே, வேற இவனு ஜவுசியா இருக்குமோ ரெண்டு நினைச்சு அம்மா எல்லாத்துக்கும் முடிவு கொடுக்குறாருல்ல, அந்த இவனு அந்த இவனு ஜவுசி வீடு தான் இது. அந்த ஆள் எப்பயுமே இங்க இருக்க மாட்டார், காட்டுக்குள்ளதான் இருப்பான். அந்த ஆள் வீட்டுக்கே வர்றதில்லை, காட்டுலதான். சரி வந்தது வந்துட்டோம் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போனா இப்னு ஜோசி சிங்கத்திலே வருகிறார், சவாரி, குதிரை இல்லை சிங்கத்தில் சவாரி. போன வருது இல்லையான மனுஷரு, என்னங்க வீட்டில் அந்த அம்மா சவாரி, காட்டில் நீங்கள் சிங்கத்தில் சவாரி, ஒன்றுமே புரியல. அப்போ இப்னு ஜோசி சொன்னாங்களா, வீட்டில் நான் பொறுமையாக இருப்பதால் என் ரப்பு எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொறுத்து வாழுகிற போது, சபரோடு வாழுகிற போது, சில பெண்கள் ஆண்களிடத்திலே சபராக, சில ஆண்கள் பெண்களிடத்திலே சமராக, இப்படி குடும்பத்தில் வாழுகிற போது அல்லாஹ் பஞ்சபூதத்தை வசப்படுத்தி கொடுக்கிறார். காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், மண் அத்தனையும் கட்டுப்படும். பெருமானார் இந்த 8ஐயும் அழகாக சொன்னார்கள், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழுகிற நல்ல தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد المبارك وسلم عليه امين
اللهم انت السلام ومنك السلام اليك رجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا مولى يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عن سواك قال انا قلت سيد فاهم قلت من الترواياك எங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவுகள் எங்கள் உஸ்தாதுமார்கள் உலக முஸ்லீம்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக ரபுல் ஆலமீனே உனக்கு பிடித்தமான சபையிலே அமர்ந்திருக்கிறோம் ரபுல் ஆலமீனே எங்களுடைய எல்லா ஹாஜாத்துக்களையும் நிறைவேற்றி தருவாயாக நாங்கள் தொட்டகாரியங்களில் பறக்கச் செய்வாயாக எங்கள் வியாபாரம் தொழில்துறைகளில் பறக்கச் செய்தருள்வாயாக எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை தருவாயாக எங்கள் மனைவி மக்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை தருவாயாக எங்கள் நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்து கொண்டே இருப்பாயாக யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறோமோ எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக நிறைந்த வளத்தை தருவாயாக நோயற்ற வாழ்வை தருவாயாக குறைவற்ற செல்வத்தை தருவாயாக ரபுல் ஆலமீனே ரசூலின் மஜ்லிஸை சிறப்பாக்குகிற நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக ரசூலின் மஜ்லிஸை சிறப்பாக்குகிறவரை ரபுல் ஆலமீனே நீ எங்களை சிறப்பாக்குகிறாய் ரப்பே இதை உணர்ந்தவர்கள் ரபுல் ஆலமீனே எங்களுடைய மஜ்லிஸை சிறப்பாக்கி தருவாயாக ரபுல் ஆலமீனே கேட்க தெரியாமல் கேட்கிறோம் கண்மணி ரசூலினுடைய லிக்காவை எங்களுக்கு கொடுக்காமல் மூத்தாக்கி விடாதே ரசூலே ரபுல் ஆலமீனே ரபுல் ஆலமீனே கண்மணி நாயகத்திற்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று நேருக்கு நேராக சொல்லுகிற வாக்கியத்தை நசீபாக்குவாயாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்திலே இருக்கிற வாக்கியத்தை நசீபாக்குவாயாக நாங்கள் காலல்லாஹ் கால ரசூல் காலல்லாஹ் கால ரசூல் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ரப்பே இதை நீ பொருந்திக் கொள்வாயாக அசருள்ள பேச்சாக ஆக்குவாயாக சொன்ன எனக்கும் கேட்ட எல்லோருக்குமே அமல் செய்கிற வாக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக ரபுல் ஆலமீனே பெருமானார் எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ அது முழுவதையும் தருவாயாக பெருமானார் எந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அது முழுவதிலிருந்து பாதுகாத்துருவாயாக இந்த துவாவை உன் தனிப்பெரும் கிருபையால் ஏற்றருள்வாயாக கண்மணி ரசூலின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக நல்லோர்கள் நாதாக்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக ரமணாத்தினா ஃபி துன்யா ஹஸனா ஃபி ஆஃபிரத்தி ஹஸனா ஓகே நல்லா பண்ணா ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஹபீபிக்கு ஹி சைதுனா முஹம்மதின் وعليه وأصحابه أجمعين والحمد لله الحمد لله الله عليه ما أبرم كربينا إنهم استعادوا ربنا وعنا وعيدا بيسي لكرا ربنا عيام صلى الله عليه وسلم صلى وبليا سنقري نمري وعنكي لرتا مرسيد لك الله تعطي இதுவரையிலும் பத்து நாட்களை நிறைவு செய்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் நாளை ஹஸரத்துடைய பயான் இறுதி பயான் இறுதி நபியின் இறுதி நாட்கள் அருமைநாயகம் சல்லல்லாஹுடைய வஃபாத்தை பற்றி அற்புதமாக பேசக்கூடியவர்கள் ஊரிலேயும் தமிழ்நாட்டிலும் சரி எல்லா இடங்களிலும் வஃபாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஸரத் அவர்கள் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி ஒரு அற்புதமாக அவர்கள் பேசுவார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே இறுதியாக அதை பேச இருக்கிறார்கள் எனவே நாளை அந்த மகிழ்ச்சியிலும் திரளாக வந்து கலந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு நமது மதரசாவிலே மௌலூது ஷரீஃப் அதை தொடர்ந்து இந்த பயானுடைய நிகழ்ச்சி இவைகள் எல்லாம் நமது நிர்வாகத்தின் சார்பிலே இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களின் சார்பிலே மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது அல்ஹம்துலில்லாஹ் அதுபோல ஒவ்வொரு நாளும் இந்த மௌலது காலங்களில் சீரணி வழங்கி மிக அற்புதமான முறையிலே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் உணவு வழங்கி ஏராளமான இனிப்புகளை வழங்கி சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் சுக்ர செய்து கொள்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இறுதியாக நமது மதரசாவின் சார்பாக பொதுமுறை வசூல் செய்கிறார்கள் ஆண்கள் பகுதியிலே மரியாதைக்குரிய அண்ணன் லத்தீஃப் அவர்கள் வசூல் செய்கிறார்கள் அதே போல பெண்கள் பகுதியிலே மரியாதைக்குரிய ஆஜா மைமூனா அவர்கள் வசூல் செய்கிறார்கள் எனவே இந்த மஜ்லிஸிற்கு அந்த கடைசி முறைக்கு தாராளமாக உதவி செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எனவே நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சலாம் வைத்து போதும் எல்லோரும்